தமிழகத்தில் எந்த கல்லூரிகள் அட்மிஷன் தேவைப்பட்டாலும் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கட் ஆஃப் குறைவாக உள்ளதா கவலை வேண்டாம். உங்களுக்கு இக்கல்லூரியின் பற்றி உண்மை நிலவரம் தெரிய வேண்டுமா கவலை வேண்டாம். அனைத்தையும் துல்லியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத்தேர்வு எழுதி கொண்டிருக்கும் 11 பன்னெண்டுகளுக்கும் பொதுத்தேர்வை எழுதக்கூடும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மாஸ்டரான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்னா, உங்களுக்கு டைம் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் ஆல் நினச்சிருங்க. சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். அந்த பார்த்திங்க அப்படின்னா 12th எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 11th பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர் கீ எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. 5 மார்க்ஸாக டஃப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்த ரிவியூவில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டிருக்கோம், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். போய் வேணுன்ற போய் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க, பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னும் ஒரு இன்டர்வியூடே பெண்டிங்கில் இருக்குது. நம்ம வந்து நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ பாருங்கள். அண்டு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண், ஓகேவா? ஸோ கருணை மதிப்பெண் வந்து இந்த ஆண்டு வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விகள் வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு, ஓகேவா? ஸோ நிறைய எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து டஃப்பாகவே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் அந்த 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு 4 or 3 தான் மார்க் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தேர்வுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்ய போகிறாங்க அப்படி சொல்லி ஒரு பெரிய கேள்விகள் வந்து தற்போது வந்து எழப்பட்டிருக்கு. ஓகே, இது என்ன ஆக போகுது? மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் போனஸ் மார்க் கொடுப்பாங்களா? ஸோ இனி வரும் தேர்வுகள், ஸோ வருகிற திங்கக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா 12th மேக்ஸ் எக்ஸாம் இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் வந்து எழுந்திருக்கு, ஓகேவா? ஸோ என்ன ஆக போகுதுன்றத ஒரு கன்ஃபியூஸில் வந்து இருக்கும். ஸோ யாரும் வந்து பயப்படுற அளவுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் வந்து பயப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்பயும் போல் படிச்சுட்டு போங்க, ஓகேவா? ஸோ ஏதாவது அவுட் ஆஃப் க்வெஸ்சன் கேட்டாங்க, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் நான் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்றதை நம்ம எல்லோரும் வந்து எல்லோரும் சேர்ந்து யோசிப்போம், ஓகேவா? ஸோ நீங்கள் அண்ட் நான், ஓகேவா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, நீங்கள் எல்லா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து லைவில் மீட் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்களும் ஐடியா சொல்லுங்கள், நான் ஐடியா சொல்கிறேன். நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலை இது கொண்டு போவோம், ஓகேவா? ஸோ ட்விட்டர் போட்டஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ பெரிய லெவலில் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போகிறோம், ஓகேவா? ஸோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய சமூக வலைத்தளங்கள் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நல்ல விஷயங்கள் வரும். அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயமும் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ்ன்றதை கேளுங்க. ஸோ நிறைய விஷயங்களில் கல்வி சம்மந்தமான எல்லா விஷயமும் உங்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். உங்களிலேருந்து விடைபெறுவது பிரத்யூ. தேங்க்யூ.